ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சௌந்தர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஷ்மீரி ஸ்டைல் ஆலுதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்த் இந்தியன் ஸ்டைல் டிஷ் தான் இது, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகம். இது கூடவே 2 கிராம்பு 2 துண்டு பட்டை. இப்போது 3 ஏலக்காய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் நான் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாக்குள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துருங்க. விதையெல்லாம் உள்ளே இருக்காமல் எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக எடுத்துருங்க. இதில் நல்ல ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும். இது ஊற்றும் போது அந்த மிளகாவோட காரம் வரும், பார்த்து கவனமாக ஊற்றுங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா பொருள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அரைச்ச மிக்சிலேயே நம்ம ஊற வச்சுருக்க அந்த மிளகாய் அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இதில் 2 கப் தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிர் கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொருள் அதையும் சேர்த்து நல்லா கலந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இதில் 3 பாயில்டு பொட்டேட்டோவை அறுத்து வச்சுருக்கேன். பாயில் பண்ணும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தே பாயில் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இந்த பொட்டேட்டோவை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி கொஞ்சம் கலர் மாறினதும் அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டோன்னே அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட ஜிஞ்சர் மட்டும் இருக்குனாலும் சரி, இல்லை கார்லிக் மட்டும் இருக்குனாலும் சரி, ரெண்டில் எதுவும் ஒன்று ஆட் பண்ணால் கூட போதும். அதோட ராஸ்பெல் போனதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க தயிர் மசாலா எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கலரி கொடுத்துட்டே இருங்க. 10 நிமிஷம் போல் கலரி கொடுத்துட்டே இருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணியும் சேர்த்து நல்லா 10 நிமிஷம் போல் கலரி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே கிளறி கொடுங்க. இப்போ
இப்போது தேவையில்லாத எண்ணெயெல்லாம் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம பொட்டேட்டோவை ஆட் பண்ணி அதை கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடலாம். காஷ்மீரி ஸ்டைல் ஆலூதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ரொம்பவே சூப்பரான டிஷ் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.